கோவையில் மாநில கல்விக் கொள்கைக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் கூட்டம் நடைபெற்றது. கல்வியாளர்கள் பங்கேற்றனர். மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கிட தமிழக அரசு டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி முருகேசன் மற்றும் கல்வித்துறை வல்லுநர்கள் உயர்மட்ட குழு ஒன்றை உருவாக்கியுள்ளது. இந்த குழு தமிழக கல்வி நிறுவனங்கள் நிர்வாகிகள், அறங்காவலர்கள் மற்றும் செயல் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து வரைவு அறிக்கையை தயாரிக்க உள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோவையில் தமிழ்நாடு மாநில கல்வி கொள்கையை வரையறை செய்கின்ற குழு உறுப்பினர்கள் அதன் தலைவர் முருகேசனுடன் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் 30 மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளின் தலைவர்கள் மற்றும் தலைமை செயல் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரியின் கூட்டமைப்பு தலைவர், எக்ஸல் கல்லூரியின் தலைவர் நடேசன், கற்பகம் பொறியியல் கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி முருகையா, எஸ்என்எஸ் பொறியியல் கல்லூரியின் தலைவர் சுப்பிரமணியன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி ராம்குமார், ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி சுந்தரராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். Even if you take up the massive math, and it has got the largest autonomous college in India. In fact, we are pioneer in starting autonomous colleges, and as far as engineering college is concerned, the highest, if Indians come and take our students,